வணக்கம் லாஸ்ட்டு ஃபியூ வீக்ஸாக இந்த சேட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆன்லைனில் ரொம்ப வைரலாக இருக்கிற ஒரு விஷயம் அண்ட் எந்த ஒரு புது டெக்னாலஜி வந்தாலும் இந்த மாதிரி ஒரு வைரலிட்டி வந்து ஆன்லைனில் ஆல்வேஸ் இருக்கும் ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் சேட் ஜிபிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் வந்ததுனால நிறையா பேருக்கு மனதுக்குள்ளார தோண்டிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இந்த சேட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னுடைய ஜாபை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லார் மனசுலையும் ஓடிட்டுருக்கிற ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இதுக்கான பதில் தான் நான் இந்த பாட்காஸ்ட் எபிசோடில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ சேட் ஜிபிட்டி அப்படிங்கிறது ஒரு மேஜிக் மாதிரி நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் டக்கு டக்குன்னு நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆன்சரை கொடுத்துட்டு இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு அழகான கான்வர்சேஷன் வச்சு அழகான வந்து ஒரு சொல்யூஷனையும் கொடுத்துட்ரு அண்ட் பேசிக்கலி என்னென்னா நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அது வந்து அதோடய நாலேஜ் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு பக்கமான சொல்யூஷன் வந்து கொடுத்துரு எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் சரி ஈவன் லேங் நம்ம ப்ரோக்ராமிங்னு இல்லை ப்ரோக்ராமிங் அவுட் சைட்லேயுமே நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ப்ராப்ளம் ரெக்குயர்மெண்ட் இதுக்கு வந்து ஒரு யூசர் ஸ்டோரி எழுது அப்படின்னு ஒரு ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் பண்ணுற வேலையை கூட இது வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஐ மீன் ரீப்ளேஸ்னு சொல்ல மாட்டேன் பண்ணுற வேலையை அது ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு தருது ஓகே ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு வைரலிட்டி அங்கேன்னு எங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவோம் மார்க்கெட்டிங்கில் அதாவது நான் ஒன்று யூஸ் பண்ணேன் எக் அதை பார்த்து எக்ஸைட் ஆகி மற்றவங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன் அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுறாங்க சின்ஸ் இந்த சோஷியல் நெட்ஒர்க்கில் இந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப ஒரு மாதிரி இனோவேட்டிவாக அட்ராக்டிவாக பொழுது டெஃபினட்டாக வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆர் டேஸ் இந்த திங்ஸ் வந்து ஈஸியாக வந்து பாப்புலர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாதிரி ஒரு பாப்புலரான ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னா இந்த சோஷியல் நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா இப்போ ஒரு கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் எஜுகேட்டர்ஸ் எல்லாருமே இதை பற்றி ஒன் ஆர் த அதர்வே ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு தான் இருப்போம் இப்போ நான் கூட அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே ஸோ அப்படி இந்த மாதிரி பண்ணும்பொழுது இப்போ ஒருத்தவங்களுக்கும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஐ மீன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க ஸோ அப்போ அவங்க என்ன நினப்பாங்கன்னா ஓகே அவரே சொல்லிட்டாரு அப்போ அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விதமான மாயைக்குள்ளே எல்லாருமே வந்துருவோம் அண்ட் இப்போ இதை பற்றி இதுதான் இப்போ வந்து வைரலாக இருக்க டாபிக் அப்படின்னோடனே எல்லா காண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் அண்ட் எஜுகேட்டர்ஸ் எல்லாரும் இதை பற்றி அவங்கவுங்க அவங்களுடைய வீடியோவோ இல்லை இந்த மாதிரி பாட்காஸ்ட் எபிசோட போட ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு இதை வந்து ஒரு விஷியஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா இதை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க அண்ட் இதை பற்றி நல்ல நல்ல விஷயங்களை இது பாருங்கள் இது வந்து ரீப்ளேஸ் பண்ணது இப்போ உதாரணத்துக்கு நான் நிறைய ஆன்லைன் வீடியோஸ் பார்த்தேன் ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் வந்து என்னுடைய வேலையை ரீப்ளேஸ் பண்ணது பாருங்கள் யூஸ் ஸ்டோரிலாம் ஜென்ரேட் பண்ணது பாருங்கள் அப்படின்னு அவர் ஒரு இது போடுறாரு அப்புறம் வந்து ஒரு ஆட்டோமேஷன் டெஸ்ட் இன்ஜினியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதை பாருங்கள் அழகாக ஆட்டோமேஷன் டெஸ்ட் கேஸு இதை ஜென்ரேட் பண்ணிடுச்சு அப்படின்னு போடுறாரு ஸோ இந்த மாதிரி ஒருத்தொருத்தவங்க அவங்கவுங்களுடைய இன்னும் எக்ஸைட்மெண்ட்டை ஷேர் பண்ணுறேன் இல்லை இந்த டாப்பிக்கில் நான் போட்டால் எனக்கு இன்னும் ரீச் இருக்கும் எனக்கு இன்னும் நிறையா வியூஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பல ரீசன்ஸுக்கு சில பேர் ஜெனியூனான ரீசன்ஸும் இருக்காங்க நான் வந்து நம் ஐ ஐ ஐ ஐ ஐ டோன்ட் வாண்ட்டு புட் ஆன் எனி ஒன் பட் ஜெனியூனான ரீசன்ஸை வச்சுட்டு நிறையா பேரும் போட்டுட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி கான்டென்ட் போடுறதுனால ரிசீவிங் எண்ணில் நீங்கள் இருக்கீங்க ஸோ ரிசீவிங் எண்ணில் நீங்கள் இருக்கும்பொழுது உங்களால் வந்து வர்ற டே வர்ற அந்த என்ன சொல்கிறது சிக்னலில் வந்து நாய்ஸாக சிக்னலாக அப்படின்னு உங்களால் வெரிஃபை பண்ண முடியாது அண்ட் ஒரு உங்களுக்குள்ளார வந்து இது மாதிரிலாம் பண்ணுதா ஓ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா இது கண்டிப்பாக இது வந்து நம்மளை ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு எண்ணத்துக்குள்ளார நீங்கள் தள்ளப்படுறீங்க ஓகே ஸோ அதுதான் வந்து ரியாலிட்டி நான் இந்த பாட்காஸ்ட் எபிசோட் முதல்ல பண்ணுமா வேணாமான்னு யோசித்தேன் ஏன்னா ஓகே நான் இப்போ சொன்ன அதே ரீசன் தான் இந்த ஜிபிடினால் ஒரு வைரலான கண்டென்ட் இதை பற்றி நம்ம எதாவது பேசினா இன்னும் ரீச் வந்துடும் இன்னும் ஃபாலோவர்ஸ் அதிகமாக வாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன்னாலே அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் இந்த ஒரு பாட்காஸ்ட் பேசிடும் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் எனக்கு இருந்துச்சு அதனால் இதில் நான் போடாமலே இருந்தேன் பட் ஆனால் நிறைய பேர் வந்து இதை பற்றி ஜென்யூனாக எனக்கு ரீப்ளேஸ் ஆகிடுமா அப்படின்னு கேட்கும்பொழுது இதில் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்பினேன் ஓகே ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் எபிசோட நீங்கள் அப்படி கேட்டகரைஸ் பண்ணாதீங்க இது வந்து ஆஸ் எ ஜென்யூன் கன்சர்னாக எனக்கு ஃபீல் பண்ணதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஓகேவா ஓகே ஸோ இந்த இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக க்ரெக்ஸ் ஆஃப் த ப்ராப்ளத்துக்கு போகலாம் ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அதை வந்து எந்தெந்த இடத்துல வந்து இது ரீப்ளேஸ் பண்ண போகும் போகாது அப்படிங்கிற ஒரு அனலைசிஸும் நம்ம பண்ணணும் இந்த இடத்துல ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் திங் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னால் வந்து கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கிறது மட்டும் கிடையாது அதுதான் ஜிபிடி பண்ணுது ஓகே அண்ட் அது இன்னும் அதை இன்டெலிஜென்ட்டாக பண்ணுது பட் நீங்கள் ரொம்ப அப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா பதில் தருது பட் ஆனால் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் வந்து கேள்வி கேட்குறது அதாவது நீங்கள் நீங்கள் எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்களோ எந்த ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளத்தை நீங்கள் அட்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தில் கிளாரிட்டி பில் பண்ணுறது ரொம்ப வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் வருது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு ரியல் வேர்ல்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே வேகாக இருக்கும் அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் நான் எந்த சைடு சொல்கிறேன்னா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அதை வந்து ரெக்யூர்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ரெக்யூர்மெண்ட்டை கோடாக கன்வெர்ட் பண்ணணும் ஓகே சில பேர் வந்து இந்த ரெக்யூர்மெண்ட்டை கோடாக கன்வெர்ட் பண்ணுற அந்த ஒரு செக்மெண்ட்டில் மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க நானாக நான் என்னுடைய பாட்காஸ்ட் எபிசோடும் சரி என்னோடய கோர்சஸ்லையும் சரி நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ரெக்யூர்மெண்ட் அதாவது வேகான ஒரு விஷயத்துலேருந்து கிளாரிட்டியான ஒரு ரெக்குயர்மெண்ட் பில் பண்ணுறது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருடைய கோர் ஜாப் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த கோர் ஜாபை வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்டும் நான் சொல்லுவேன் அப்படி நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா வேகான ஒரு ப்ராப்ளம் ஸ்பேஸில் இருந்து ஒரு கிளாரிட்டியான ரெக்குயர்மெண்ட் எடுக்கிற இந்த ஒரு செக்மெண்ட் இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஸ்கில் இந்த ஸ்கில் அதாவது ஆஸ்கிங் த ரைட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஜிபிடி ஆன்சர் சொல்லும் பட் எந்த கேள்வி கேட்கணுங்கிறது அதுக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் அப்போ நீங்கள் எந்த கேள்வி அதுக்கிட்ட கேட்பீங்க ஸோ அதாவது நீங்கள் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவ் பவர்ஃபுல் மாஸ்டர் அது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்லேவ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் அதை நீங்கள் பார்க்கணும் ஸோ அப்போ அந்த எந்த கேள்வி நீங்கள் அதை கேட்கணும் எப்படி வந்து அதாவது இந்த செக்மெண்ட் பாருங்களேன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அதை முதல்ல ஏன் சால்வ் பண்ணணும் அது உண்மையிலேயே ப்ராப்ளமாக அப்படிங்கிற இந்த மெட்டா லெவல் திங்கிங் இருக்கு இல்லையா அது வந்து இந்த ஹியூமன் பீயிங்குடைய ஒரு கோர் இப்போ நான் நேற்று ஒரு என்னுடைய கொலி ஒருத்தர் கூட வேறு ஒரு எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஒர்க் சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து அவர் ஒரு விஷயம் சொன்னார் கனெக்ட் பண்ணார் அதாவது விஷுவல் ஸ்டுடியோவில் இருக்கிற செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஜேஸ் ஃபைல் இருக்கும் ஓகே அந்த மென்டல் மாடல் அதை வந்து ஏன் நம்ம சாஃப்ட்வேரில் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் சொன்னார் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நான் மென்டல் மாடல்னு நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் எக்ஸாக்டாக இதை தான் நான் சொல்ல வந்தேன் என்னென்னா எங்கேயோ ஏதோ வேறு ஒரு இடத்துல சால்வ் பண்ண ஒரு விஷயத்தை இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் இதை அப்ளை பண்ணி இந்த ப்ராப்ளத்தை இப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு அந்த கனெக்டிங் த டாட்ஸ் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு ஹியூமனுடைய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இந்த ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் வந்து இட் வில் டெஃபினெட்லி ஜிபிடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்டை தான் அட்ரஸ் பண்ணுது ஆனால் இங்கேயும் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ச என்ன சொல்கிறது ஆ எனக்கு தெரிஞ்ச ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்ரேஸ்னு ஒரு புக் இருக்குது அவர் அந்த புக்கோடைய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா அந்த புக்கோடைய ஆத்தர் வந்து ஹி ஹாஸ் சம் மேஜர் டிகிரி இன் சைக்காலஜி அப்புறம் வந்து என்ன பண்ணார் அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங்க்கு வந்தார் ஸோ இப்போ அவர் ப்ரோக்ராமிங் வந்து சைக்காலஜி பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால அவர் ப்ரோக்ராமிங்கை பார்க்குற விதம் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இன்ஃபேக்ட் அவர் ஒரு புக்கே எழுதியிருக்காரு ஒரு கோட் அஸ் எ க்ரைம் சீன் அப்படின்னு ஸோ எப்படின்னா ஒரு க்ரைம் சீனை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு கோட் பேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி விஷயத்தை சொல்கிறார் ஓகே இட்ஸ் எ நாவல் பர்ஸ்பெக்டிவ் அபவுட் என்ன சொல்கிறது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவ் த சேம் திங் தான் நான் என்ன சொல்லுவேன் இப்போ என்னோட பொர்ஸ் என்னோட பர்ஸ்பெக்டிவில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் அப்போ நான் சாஃப்ட்வேர் வித பார்க்குற விதத்துக்கும் அதுக்கப்புறம் வந்து சர்வீசஸ் கம்பெனியில் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் பண்ணுறோம் நான் ஒரு ப்ராப்ளத்தை பார்க்குற விதமும் வேறு மாதிரி இருந்துச்சு ஸோ அதாவது ஒரு 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 ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுக்கு நீங்கள் எப்படி வந்து சொல்யூஷன் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த செக்மெண்ட் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு க்ரியேட்டிவான செக்மெண்ட் ஸோ அந்த க்ரியேட்டிவான செக்மெண்ட் இருக்கும் பொழுது இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்மா அப்படின்னு கே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த ஹியூ இன் ஹியூமனுக்குனே ஸ்பெசிஃபிக்கான ஒவ்வொருத்தவங்களும் யூனிக் இப்போ நான் வந்து ஒரு ப்ராப்ளத்தை பார்த்து சொல்யூஷன் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளத்தை பார்த்து சொல்யூஷன் பண்ணுறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா என்னுடைய பேக்ரவுண்ட் என்னுடைய வே என்னுடைய கெரியர் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட் த சேம் திங் வித் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய கரியர் உங்களுடைய இது ஒரே ப்ராப்ளத்தை இப்படியும் பார்க்கலாம் அப்படியும் பார்க்கலாம் எப்படி பார்க்குறோங்கிறது அவங்க அவங்களுடைய மாறும் அண்ட் அந்த பர்ஸ்பெக்டிவ் தான் வந்து யூனிக்னஸ் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இதை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு இப்போதைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அது நடக்காது கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு ஃபியூச்சரில் யாரோ ஒருத்தவங்க இன்வென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அது அப்போ பார்த்துக்கலாம் இப்போ ரைட்னா என்ன பொறுத்தவரையில் ஜிபிடி வில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கும் பட் அதுக்கான ரைட்டான கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இட் வில் நாட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் பை செல்ஃப் நீங்கள் தான் அதுக்கு கேள்வி கேட்கணும் அதுக்கு எந்த கேள்வி கேட்குறது அப்படிங்கிறது அகெயின் உங்கள் கிட்ட தான் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஜாப் அதை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த செக்மெண்ட்டில் இருக்கீங்கிறதையும் கே பார்க்கணும் இப்போ இப்போ என்னென்னா உங்களுடைய ஜாப் சேட் ஜிபிடி ரீப்ளேஸ் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு ரைட்டான பர்சன் யார் அப்படின்னா நீங்கள் தான் அதாவது நீங்கள் உங்களுக்குள்ளார இந்த கேள்வி கேட்கும்போது உங்களுக்கே ஆன்சர் தெரியும் எஸ் அப்படிங்கிற ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்க ஒர்க் க்ரியேட்டிவாக இல்லை வந்து ஒரு மாதிரி ரொபாட்டிக்கான இருக்கு போல் இருக்கு அப்படின்னு நசையும் பண்ணிக்கிறேன் ஸோ அப்போ ரொபாட்டிக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா யூனிட் டு திங்க் லைக் நான் என்ன வேல்யூ ஆட் பண்ண முடியும் என்னுடைய என்னுடைய ஜாபில் ஸோ தட் அந்த வேல்யூவை சேட் சாட்ஜிபிடியால் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஆங்கிளில் நீங்கள் திங்க் பண்ணணும் இப்போ என்னுடைய கெரியர் என்னுடைய எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஓகேவா நான் ரொம்ப ஜெனரிக்காக எக்ஸாம்பிள் பேசுகிறோம்ல இப்போ என்னுடைய ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப வேகாக இருக்கும் அண்ட் ஸோ அச்சீவ் பண்ணுற டெஸ்டி நம்ம போ எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணும் எந்த மாதிரி சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுற அதுவும் வேகாக இருக்கும் அப்போ என்னுடைய கிளியர் என்ன சொல்கிறது அந்த யூனிக்னஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போய்ட்டு ரியலாகவே என்ன தான் ப்ராப்ளம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அதை சொல்யூஷன் பண்ணோன்னா என் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குது அதில் அதை எப்படி உடைக்கிறது இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை சின்ன சின்ன சங்க்ஸாக எப்படி வந்து டிவைட் பண்ணுறது டிவைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு சங்கை எப்படி வந்து டெலிவர் பண்ணுறது டெலிவர் பண்ணுறதுக்கப்புறம் அடுத்தடுத்த பீஸ் அந்த அந்த என்ஹான்ஸ்மெண்ட் அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் காமனான ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து எவ்வளோ ஈஸாக பண்ணுறது இந்த தான் வந்து என்னுடைய கோர் ஏரியா இந்த ஏரியாவை கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஜிபிடினால் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முடியவே முடியாது ஸோ அப்படின்னா என்னுடைய ஜாபை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சேட்ஜிபிடியால் முடியாது எனக்கான கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ போகிறதுக்கு பதிலாக இல்லை ஒரு கூகுளில் சர்ச் பண்ணுறது பதிலாக நான் சேட்ஜிபிட்டிட்டே கேட்கலாம் ஸோ என்னோடய வேலையை வந்து அது இன்னும் எஃபிஷியண்ட் ஆகும் பட் என்னோட வேலையை ரீப்ளேஸ் பண்ணாது ஓகே த சேம் திங் தான் நான் இப்போ உங்களை கேட்குறேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேலையை நீங்கள் உங்களுக்குள்ளார கேட்டு பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேலை உங்களுடைய அந்த யுனிக் வேல்யூ நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்க நான் இன்ஃபேக்ட் என்னோடய லே ஆஃப் பற்றி ஒரு பாட்காஸ்ட் எபிசோட் போட்டிருந்தேன் அப்போ நான் கேட்டிருந்தேன் இந்த கேள்வி நீங்கள் என்ன வேல்யூ ஆட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களுக்குள்ளார கேளுங்க அப்படின்ட்டு இங்கேயும் அதே தான் கேட்பேன் அந்த வேல்யூவை சேட்ஜிபிடினால ஆட் பண்ண முடியுமா முடியும் அப்படின்னா உங்கள் வேலையை அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள் முடியாதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் அது முடியாது அதனால் சேட் ஜிபிடி ஆனால் முடியாது ஓகே ஸோ இப்போ அந்த முடியும் முடியாதுங்கிறத விட நம்ம ஆட் பண்ணுற வேல்யூ வந்து அந்த யுனிக்னெஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை இன்னும் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ண 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 டெஃபினட்டாக உங்களுடைய வேல்யூ அதிகமாகும் உங்களுடைய வேல்யூ அதிகமாகும் போது சாட் சேட் ஜிபிடியை பற்றின பயம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போய்டும் ஓகே அண்ட் இன்னொன்று விஷயம் இந்த ஆன்சர்ஸ்லாம் அது கொடுத்துருது ஓகே பட் ஆனால் அந்த ஆன்சர்ஸை எடுத்து ஒரு மெயின்டைனபிள் சிஸ்டம் பில்ட் பண்ணணும் ஓகேவா அந்த ஆன்சர்ஸ் வந்து தனித்தனியாக நம்ம எடுத்த தனித்தனியாக பார்த்தா சூப்பராக தான் இருக்கும் அது எல்லாத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணால் தான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒரு சாஃப்ட்வேர்னா மில்லியன்ஸ் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோடு இருக்க போகுது அதில் இப்போ நீங்கள் ஸ்டேக் ஓவர் ஃப்ளோலேருந்து ஒரு கோடை கட் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே இங்கேருந்து எடுத்து பேஸ்ட் பண்ண போகிறீங்க சாட்ஜிபிட்டிலேருந்து பட் அந்த பீஸ் ஆஃப் கோட் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டோட ஒர்க் பண்ணணும் அண்ட் ரியல் வேல்டில் இருக்க பாருங்கள் அந்த அந்த டொமைன்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் இப்படி வரணும் இப்படி பண்ணணும் அப்படி செய்யணும் இப்படி இருந்தால் இப்படி பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு நெஸ்டடு காம்ப்ளிகேட்டட் பிஸ்னஸ் லாஜிக்லாம் இருக்கும் அண்ட் காம்ப்ளிகேட்டட் பிஸ்னஸ் லாஜிக்கை விடுங்க வியர்டான ப்ரொடக்ஷன் ஏரியர்ஸ்லாம் வேறு வரும் டெக்னாலஜி சைட்லேயும் இருக்கும் பிஸ்னஸ் சைட்லேயும் இருக்கும் ஸோ இப்போ இதெல்லாம் வரும்போது நீங்கள் நீங்கள் அங்கேயிருந்து காப்பி பண்ண அந்த ஒரு ஆன்சர் அழகாக வந்து உக்காரணும் உக்காரணுன்னா அதை சுற்றி நீங்கள் சில ரேப்பர்ஸோ இல்லை ஒரு சில அப்ட்ராக்ஷன்ஸோ இதெல்லாம் நீங்கள் பில் பண்ணணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடினால பண்ண முடியாது ஸோ அப்போ அதை நீங்கள் தான் பண்ண போறீங்க அப்படிங்கும்பொழுது அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஸ்கில் வேணும் ஸோ இந்த ஸ்கில்லாம் வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இதெல்லாம் அசால்ட்டாக வந்து நீங்கள் டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு கரெக்டான ரிசோர்ஸஸ் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ண முடியும் ஸோ இன் ஷெல் இந்த சேட் ஜிபிடி வந்து எப்படி பண்ணுறது ஹவு என்ன பண்ணணும் இதுதான் என்னோட என்னோடய சுச்சுவேஷன் அப்படின்னு நீங்கள் கே சொன்னீங்க வாட் அப்படிங்கிறத கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுதுங்க சூப்பராகவும் அட்ரஸ் பண்ணுது ஆனால் முதல்ல இதை பண்ணணுமா ஏன் பண்ணணும் ஒய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எப்போ பண்ணலாம் ஓகே இது கரெக்டு இப்போ பண்ணலாமா இல்லை இன்னும் ஒரு ஒன் வீக் கழித்து பண்ணலாமா இல்லை ஒரு ஒன் மந்த் கழித்து பண்ணலாமா இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாமா இல்லை அப்புறமா ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது இந்த கேள்விக்கெல்லாம் வந்து அதனால் பதில் சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து உங்களுடைய கோர் ப்ராப்ளம் டொமைன் அண்ட் உங்கள் உங்களுடைய கோர் ப்ராப்ளம்ஸ் இப்போ நீங்கள் ஒரு டீமில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா எக்கச்சக்கமான டைனமிக்ஸ் இருக்கு உங்களுக்கு நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து சீக்கிரம் மார்க்கெட்டுக்கு போகணுங்கிற மாதிரி ப்ரெஷராக இருக்கலாம் இல்லை மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி செக்மெண்ட்டை டார்கெட் பண்ணலான்னு இருக்கலாம் இல்லை டெட்லைன் ப்ரெஷராக இருக்கலாம் இந்த மாதிரி பல வேரியபிள்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது தெரியுங்களா அதாவது இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து நீங்கள் பர்சனலாக வேல்யூ ஆட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கே தெரியுங்க அப்படி இருக்கும்போது இதை பற்றிலாம் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை நாளைக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் வீடியோ போடுவாங்க சேட் ஜிபிடி பற்றி உங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்படணுன்னு அவசியமே கிடையாது என்றைக்கையோ ஒரு நாள் ஒரு சூப்பரான இன்டெலிஜென்ட்டான ஒரு விஷயத்தை ஒரு ஹியூமன் க்ளோனை ஆர்டிஃபிஷியல் டெடெலிஜென்ஸ் மூலமாக யாரோ ஒருத்தங்க கிரியேட் பண்ண போகிறாங்க ஓகேவா அது எனக்கு நடக்க போதுன்னு யாருக்குமே தெரியாது அந்த இன்னோவேஷன் வந்து நாளைக்கே நடக்கலாம் அடுத்த வருஷமும் நடக்கலாம் இல்லை ரெண்டு மூணு வருஷம் நடிச்சு நடக்கலாம் இல்லை நடக்காமலே கூட போகலாம் பட் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ரெகுலர் லைஃப்பில் ரெகுலர் ஜாபை பண்ண முடியாது ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வேல்யூ என்ன ஆட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வியை திரும்ப திரும்ப உங்களை கேட்டுக்கோங்க அந்த வேல்யூவை இன்னும் எப்படி பெட்டராக ஆட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் டெஃபினட்டாக நீங்கள் முக்கம் ரொம்ப நிறையா வேல்யூபுளாக மாறுவீங்க ஓகே நீங்கள் நிறையா வேல்யூபுளாக மாற 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 சேட்ஜிபிடி கிடையாதுனால எந்த ஒரு இன்னோவேஷன் வந்தாலும் உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஸோ இட்ஸ் மோர் தென் ஒரு டெக்னாலஜி நீங்கள் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் வாட் இஸ் த வேல்யூ ஆர் ஆடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் மற்றது எல்லாம் தானாக நடக்கும் ஓகே